ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் கிச்சன் நெட். இன்னைக்கு நம்ம எக் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பில ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா தக்காளி வந்து மிக்சிலேயோ இல்லை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. ரெண்டுலேருந்து மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வந்து ஜூஸியாக இருந்தால் தான் உங்களுக்கு குழம்பு சூப்பராக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தக்காளியை நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியில் தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்பேன். இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழம்பு ரெடி பண்ணும் போதே சைட் பை சைடாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு முட்டை வந்து நீங்கள் வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு கொதிக்கும் போதே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வேக வச்சிருக்க முட்டையை வந்து நல்லா ஹாஃப் ஆஃப் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சில பேர் வந்து ஃபுல் பாயில்டு எக்காக கூட போடுவீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி போடணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு மசாலா நல்லா எக்கில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா நம்ம சூப்பரான எக் கறி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி தேவையான அளவு கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.